க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறதுல சில இடர்பாடுகள் இருந்துட்டு வருது. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திக்ஷா அப்படின்ற ஆப்பில் நீங்கள் வந்து பாடப்புத்தகத்தில் உள்ள ஏதேனும் ஒரு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா, இந்த பாடப்புத்தகத்தின் முழு க்யூஆர் கோடின் அந்த ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். எதனா ஒன்று ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், முழு க்யூஆர் கோடோட ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 6ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துக்கான பாட புத்தகம். இதில் வந்து ஒரு க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறேன். இது ஏற்கனவே என்னுடைய மொபைலில் டவுன்லோட் ஆகி இருக்கிறதுனால உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆன எல்லா புத்தகமும் இது போல் மேலே வந்து இருக்கும், சேமித்த ரிசோர்ஸ்கள் அப்படின்றதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், B1096 கணக்கு மின்னூல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது தான் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ண இபுக், அதாவது க்யூஆர் கோடுக்கான புத்தகம். இந்த புக்கு வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் இது போல் இருக்கு, சரிங்களா. இந்த திக்ஷா ஆப்பில் ஒவ்வொரு வாட்டி இங்கே நாம் அப்டேட் பண்ணும்போதும் இந்த புத்தகத்தோட ஸ்ட்ரக்சர் மாறணும், ஆனால் மாறலை. இந்த ஐக்கானும் மாறணும், ஆனால் மாறலை. இப்போது இதே க்யூஆர் கோடை நான் வந்து குயிக் மார்க் அப்படின்ற இந்த ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணனா, இது ஒரு யூஆர்எல் காட்டுது, அதை நான் கிளிக் பண்ணனா ஓப்பன் வித் எதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் க்ரோம்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட்டட் அந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் பயிற்சி 2.2 இருக்குது. இதுக்குள்ளே இயற்கணிதம் ஒரு அறிமுகம் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இதுவே திக்ஷாவில் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது, இங்கே பாருங்கள், கண்டென்ட் நாட் எட் ஆடட் எட் அப்படின்னு வருது. அதுவே சாதாரணமாக நம்ம வெப் ப்ரௌசரில் ஸ்கேன் பண்ணும்போது இந்த கண்டென்ட் ஆனால் காட்டுது, இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு. இது எதனாலனா, இது பழைய புத்தகம், நம்ம திக்ஷாவில் டவுன்லோட் பண்ணது எப்போ நான் பண்ணேனாக்கா, June 1 முன்னால், இல்லைனா இன்றைக்கி என்ன தேதியோ அதுக்கு முன்னால் நான் டவுன்லோட் பண்ணது, சரிங்களா. இப்போ இந்த புத்தகத்தில் பாருங்கள், அந்த ஐக்கான் பார்த்திங்கன்னா வெறும் புத்தகத்தோட கவர் மட்டும்தான் இருக்கும். புதிய புத்தகத்தில் ஐக்கான் எப்படி மாற்றி இருக்கும்னா, இந்த புக் நம்பர் வந்து இங்கே வராது, அதுக்கு பதிலாக பக்கத்தில் அந்த மஞ்சள் கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சள் கலரில் இதை வகுப்பாங்க, பட்டை இருக்கும் சைடில், மஞ்சள் கலரில் பட்டை இருக்கும். அதுக்கு கீழே V.1 அப்படின்னு இருக்கும், version 1 அப்படின்ற டினோட் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வகுப்பு வந்து இந்த கார்னரில் இருக்காது, வெறும் இமேஜ் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா. அதுவே புதுசாக நாங்கள் வந்து இப்போ அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணக்கூடிய வெர்ஷனில் அதனுடைய பட்டையை வந்து நிறம் வந்து இது போல் பச்சை, வெளுகு பச்சை நிறமாக இருக்கும். அதில் வந்து B109 இது போல் இருக்கும், வெர்ஷன்ன்றது இது போல் எழுத்துக்கள் சின்ன எழுத்தில் இருக்கும், கீழே வந்து 1.0 அப்படின்னு இருக்கும். இதில் வந்து புத்தகத்தோட அந்த வகுப்பு வந்து இந்த போல் ஸ்டார் போட்டு அதுக்கு நடுவில் போட்டு வைப்போம். இதுதான் வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் புக்கு. அடுத்த வாரத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வாரம்னா என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8ஆம் தேதி இல்லைங்களா, ஒரு 12-13ஆம் தேதிக்கு மேலே இதை ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் இது தான், ஆனால் அப்டேட்டட் வெர்ஷன் தான், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இல்லாத வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், இது போல் இருந்துச்சுன்னா, சரிங்களா. இப்போ திக்ஷா ஆப்புக்கு வருவோம். நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலும் இதில் கண்டென்ட் இல்லை அப்படின்னு தான் காட்டும். ஆனால்
நீங்கள் வந்து ஒரு க்யூஆர் கோட் ஸ்கேனர் குயிக் மார்க்னன்ற இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஓப்பன் வித் க்ரோம் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா என்ன காட்டும், பயிற்சி 2.2 ஒரு கண்டென்ட் இருக்குது, வீடியோ இருக்குதுன்னு காட்டும். ஏற்கனிதோ முகமுகம் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு வீடியோ ஒன்று இதில் இருக்குது அப்படின்னு காட்டும். இது எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்ஷா ஆப்புக்கு போங்க. இதில் டெக்ஸ்ட் புக்கு இருக்கு இல்லைங்களா, இதில் 6th கணக்கு தாங்களே, அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் 3 இருக்குது பாருங்கள், அந்த 3 டச் பண்ணிங்கன்னா அகற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அகற்றுனா டெலிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். டெலிட் கொடுங்க, இந்த புத்தகம் முழுவதுமாக டெலிட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதே க்யூஆர் கோட் ஸ்கேனை வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கோட முழு ஸ்ட்ரக்சரும் திரும்பவும் டவுன்லோட் ஆகும். இது வந்து புதிய ஸ்ட்ரக்சர், இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ நீங்கள் பேக் போயிட்டு அந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏற்கனவே வந்து புத்தகத்தோட இமேஜ் மட்டும் இருந்தது, இப்போ மேலே 6 கணக்கு பக்கத்தில் அந்த என்ன கலருங்க, மஞ்சள் கலர் சொன்னேன் இல்லைங்களா, மஞ்சள் வண்ணத்தில் அதில் புக் நம்பரும் V1 போட்டிருக்குன்னு சொன்னோம், அதே போல் இருக்கு பாருங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன். இன்றைக்கி என்ன தேதினா 8th ஜூன் மாதம், இது வரைக்கும் இந்த வெர்ஷனில் இருக்குது சரிங்களா. இப்போ இதே க்யூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், இதில் தகவல் அறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பாருங்களா, அதில் பார்த்தீங்கன்னா B109 அப்படின்னாக்கா இந்த புத்தகத்தோட எண், இந்த புத்தக ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தனிப்பட்ட எண் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தின்று கொடுக்கப்பட்ட எண் வந்து B109. இதில் யூனிட் 2, இந்த க்யூஆர் எதுக்கான க்யூஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அலகு 2 க்யூஆர். அடுத்தது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர், இது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51வது பேஜ் நம்பரில் இருக்குது, அதே தான் அதில் இருக்கும். பேஜ் 51 ஹாட்ஸ்பாட், இது வந்து ஹாட்ஸ்பாட்டுக்காக கொடுக்கப்பட்ட க்யூஆர் என்பதால் இது HS அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது போல் நீங்கள் எந்த க்யூஆர் ஸ்கேன் பண்ணாலும் அதில் ஒரு தகவல் வரும். இப்போ நான் வந்து பேக் போயிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அழகு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய க்யூஆர். இதை ஸ்கேன் பண்ண உடனே நமக்கு என்ன காட்டுதுன்னா B109 யூனிட் 2 page 39 CH அப்படின்னு காட்டுது. CH-னா சாப்டர் க்யூஆர் அப்படின்னு அர்த்தம். page 39 இருக்கக்கூடிய சாப்டர் க்யூஆர், இது யூனிட் 2 இருக்குது, book 109 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த க்யூஆரில் 3 வீடியோக்கள் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அமைப்பு அப்படின்றதுக்குள்ள 3 வீடியோக்கள் இருக்குது. அமைப்பு, புதிய விளையாட்டு அப்படின்னு ஒன்று, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பதிவு இருக்குன்னு காட்டும். இதை வந்து எவ்வளோ எம்பினும் மேலே வந்து இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இது 12 MB வீடியோ, டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா 12 MB எவ்வளோ நேரத்தில் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகுமோ டவுன்லோட் ஆகும். ஆகிட்டு முடிஞ்ச பிறகு அதுவே ப்ளே அப்படின்னு காட்டும். ப்ளே கொடுத்தோடனே அந்த கண்டென்ட் உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளே ஆகும்போது அந்த ஓரியன்டேஷன் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆக அமைப்புகள் உருவாக்கும் புதிர், அமைப்புகள் உருவாக்க பேக் போயிருக்கு நாமும் உதவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ இருக்குது இல்லைங்களா, கோவைகள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது போல் ஒன்று ஒன்றா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே க்யூஆர் நாம் ஸ்கேன் பண்ணால் அமைப்பு புதிய விளையாட்டு போன உடனே டவுன்லோட் கேட்காது, ப்ளே தான் கேட்கும். ப்ளே கொடுத்தோடனே டேரெக்டாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிட்டீங்கனாக்கா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க இந்த ஆப்பில் மட்டும். இதுவே அதர் ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா, க்யூஆர் கோட் ஸ்கேனர்ஸு, இதில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் அந்த ஒரு யுவாக்களுக்கு போகும்போதும் மேலே வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள்,
இதெல்லாம் அமைப்பு புது விளையாட்டு போகணும்னா மேலே வந்து டேட்டா பாருங்கள், டவுன்லோட் ஆகுது 104 MBPS அப்படின்னு பார்த்தீங்களா. இது போல் போயிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சாலும் இந்த வீடியோவை, நீங்கள் 3 புள்ளி இருக்கும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டாலும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது திரும்ப திரும்ப நீங்கள் வெப்புக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோடனே திரும்பவும் நீங்கள் வெப்புக்கு தான் போகணும், இல்லைன்னா நீங்கள் கேலரியில் போயிட்டு தான் அதை வந்து வீடியோவை தேடி எடுக்கணும். ஆனால் திக்ஷா ஆப்பில் அப்படி கிடையாது. திக்ஷா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஸ்கேன் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து டைரெக்டாக அந்த கண்டென்ட்டுக்கே போயிடும். அந்த கண்டென்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ முறை வேணாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போது இப்படி டவுன்லோட் பண்ண ஒரு கண்டென்ட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குது மேலே, அது ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா எதன் மூலமாக நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து வழக்கமாக ஷேர் ஹிட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் ஹிட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது கிளிக் பண்ணவுடனே நீங்கள் வந்து அந்த ஃபைலை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இதில் பாருங்கள், இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் 3 வீடியோ எல்லாத்தையும் பதிவிறக்கு 24 MB காட்டுது. இல்லை அந்த ஒரு வீடியோ மட்டும்னாக்கா அது ஒரு 13 MB, அதை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப் மூலமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது போல் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த புக்கோட மொத்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய வீடியோக்களை மொத்தமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணிவிட்டு மொத்த ஸ்ட்ரக்சரையும் கூட என்ன பண்ணலான்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே போயிட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா இந்த மொத்த புக்கோட ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதில் என்ன இருக்குன்னா இந்த வீடியோ, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அதில் வந்துடும். இது போல் நீங்கள் திக்ஷா ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம்.